ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹொசூருக்கு அப்கமிங்கில் வரப்போகிற பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி. நான் அந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் ஹொசூருக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூரில் புதுசாக அமைய போகிற நியூ பஸ் ஸ்டாண்டு. ஒசூரில் கரண்ட்டில் இப்போ இருக்க பஸ் ஸ்டாண்டான கே அப்பாவுப்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷனாலையும் அங்கே ஏற்பட்டுள்ள டிராஃபிக்னாலையும் அங்கே வர பேசஞ்சர்ஸ் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகிறாங்க. ஸோ தமிழக அரசு ஒசூர் மாநகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல்துறை மூலமாக சுமார் 30 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே அமைய போகுதுன்னா, பத்தலப்பள்ளியில் ஒசூர் அட்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒசூர் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க். தமிழ்நாட்டோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடர் பாயிண்ட்டாக நம்ம ஒசூர் இருக்குது. டிக்கோ ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் 6 தெமாட்டிக் இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்க போகிறாங்க. நம்ம இராணுவத்துக்கு தேவையான பொருட்களை வெளிநாட்டிலிருந்து வாங்காமல் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறது தான் இந்த டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க். டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரிக்கிற எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒசூரில் அமைக்க போகிறாங்க. ஒசூர் ஏர்போர்ட். ஒசூர் ஏர்போர்ட் ஒசூர் மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கைனே சொல்லலாம். ஒசூர் ஏர்போர்ட் அமைக்கிறதுல ஏன் இவ்வளோ டிலேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆக்சுவலாக பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிட்டடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை சுற்றி 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு எந்த விதமான புது ஏர்போர்ட்டும் அமைக்கக்கூடாதுன்றது தான் அந்த ஒப்பந்தம். பட் ரீசெண்டாக பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒசூரில் இருக்க ப்ரைவேட் செக்டர் ஏர்போர்ட்டான டால் ஏர்போர்ட்டில் ஒசூர் ஏர்போர்ட் அமைப்பு இருக்குது. ஒன் டைம் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசு இந்த டால் ஏர்போர்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷனை மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சரௌண்டிங்கில் லேண்ட் அக்விசிஷனுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒசூரோட ஏர்போர்ட்டாக இந்த டால் ஏர்போர்ட் தான் அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒசூரில் அமைய போகிற கிராண்ட் சினிமாஸ் அண்ட் லக்ஷ்மி சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர். ஒசூர் இண்டஸ்ட்ரியில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகியிருந்தாலும் ஒசூரோட ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது, ஒசூரில் ப்ராப்பரான என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. ஒசூரில் இருக்க மக்கள் ஐமேக்ஸ் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கெலாம் மோஸ்ட்லி பெங்களூருக்கு தான் போகிறாங்க. பட் ஃபைனலி ஒசூரில் ஐமேக்ஸ்க்கு இனியே ஒரு தேட்டர் அமைய போகுது. ஒசூரில் அமைய போகிற இந்த கிராண்ட் சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் பார்த்தோம்னா, 4K லேசர் டெக்னாலஜியில் ப்ரொஜெக்டில் அமைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டால்மி அட்மாஸ், 7.1 சரௌண்டிங் சிஸ்டம், இந்த மாதிரியான ஐமேக்ஸ்க்கு இணையான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண போகிறாங்க. 4 ஸ்க்ரீன் கொண்ட ஒசூரோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் இவங்க அமைக்க போகிறாங்க. இந்த தேட்டரில் எங்கே கட்டிகிட்ருக்காங்கன்னா, ஒசூரில் இருக்க தளி ரோட்டில் தான் கட்டிகிட்ருக்காங்க. 2023 மார்ச் 6 ஏப்ரலுக்குள்ளே இந்த தேட்டரில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோவில் நான் சில ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். Thanks for watching.